நேத்து எல்லாருமே சதறிட்டாங்க, ஒரே சோசியல் மீடியால வந்து எல்லாருமே பயந்துட்டாங்க. அதானி அம்மானியே வந்து பேசிட்டாரு, அவருங்களே விமர்சனம் பண்றாருன்ற அளவுல பிரதமருடைய உரை வந்து வந்திருக்கு. ராகுல் காந்தி ஒண்ணு சொல்லியிருக்காரு, பயந்துட்டியா குமாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு டெம்போல பணம் அனுப்புனாங்களா, ஒருவேளை அவருக்கு அனுப்புன அனுபவமா இருக்கலாம். ஒன்று செய்யுங்க, சிபிஐ இடிய ரெய்டு விடுங்க, ரெய்டு விடுங்கன்றிருக்காரு. தேசம் ஆபத்தில் இல்லை, இந்துக்கள் ஆபத்தில் இல்லை, சுல்தான் இவர் தான் மோடி, அவர் தான் ஆபத்தில் இருக்கிறார். இப்போ பிரச்சனை அதுதான், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அவருக்கு போயிடுச்சு. ராகுல் காந்தி முன்வைத்த அஜெண்டா இருக்குல்ல, அதை திசை திருப்புவதற்கு, தப்பிக்கிறதுக்கு, மாத்துறதுக்கு, புரட்டுறதுக்கு என்னென்னவோ வேலையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒன்றும் முடியாமல் அதுக்கு வந்துட்டார். காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை மோடியை அச்சுறுத்துகிறது என்று ராகுல் சொன்னது 100%க்கு 100% உண்மை. அது அவரை அச்சுறுத்துகிறது. ஒரு பக்கம் வந்து அவருக்கு கலந்து போச்சுன்னு சொல்லலாம். மோடிக்கு பிரதமராக இருந்து பேசலாமா, பிரதமராக இருந்து அந்தாலும் தரது எச் ராஜாவோட இன்னும் கீழே போய் பேசுகிறாரு. இதுதான் மோடியினுடைய தரம். அந்த தரம் ஏன் இப்போ வெளிப்படுது அப்படின்னாக்கா, வெற்றி பெற முடியாது அப்படின்றது கிட்டத்தட்ட அவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அடுத்த 4 கட்ட தேர்தலில் நம்ம எதை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சொந்த ஆட்களை காவு கொடுப்பார்கள். அது இந்துக்களைன்னு இல்லை, சங்கிகளையே கூட காவு கொடுத்து சங்கிதான் இப்போ. ஆமாம், அடுத்த 4 கட்ட தேர்தலில் எத்தகைய வன்முறைகளை அரங்கேற்றவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தயாராக இருக்கணும். எதிர்கட்சியெல்லாம் ஈடி ரைடு விலைக்கு வாங்குறது, தூக்கி உள்ளே வைக்கிறது அப்படின்னுலாம் ஒதுக்கி விட்டாக்க நம்ம மக்களை நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனார். மக்களை டீல் பண்ண முடியல. அன்று மொரார்ஜி தேசாய்க்கு இருந்த அங்கீகாரத்தை காட்டிலும் ராகுல் காந்திக்கு அதிக அங்கீகாரம் இருக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருக்கார். இப்போ இதெல்லாம் எதை காட்டுது, இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான டோன் வந்து தெரியுது. ராகுல் மட்டும் இல்லை, ஓவராலாக இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இங்கே நேர்காணலில் தோழர் மருதையன் அவர்கள், வணக்கம். வணக்கம். பிப்ரவரி 5 நாடாளுமன்றத்தில் பிரதமர் ஒரு உரையாற்றியிருந்தார். அப்போ என்ன சொல்லியிருந்தார்னா, 400+ இடங்களில் பாஜக ஜெயிக்கும், கடைசி கூட்டத் தொடர்து அங்கே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக 400+ இடங்களில் பாஜக வெற்றி பெறும்னு பிரதமர் முழங்கியிருந்தார். எதிர்கட்சிகள் இனி பார்வையாளர் மாற்றம் தான் போய் உட்காரணும், இங்கெல்லாம் இருக்கவே முடியாது, இனி ஆப்போசிட்டில் இருக்கவே மாட்டீங்க, 360+ பாஜக அடிக்கும், என்டிஏ 400+ இடங்களை அடிக்கணும், பிப்ரவரி 5 பேசியிருந்தார். கட் பண்ணி இன்னைக்கு மே 9 நம்ம இருக்கோம். நேற்றைய தினம் எந்த இடத்துல வந்து பிரதமர் நின்றுருக்காரு அப்படின்னா, அதானி அம்பானிட்ட காசு வாங்கிட்டு ராகுல் பேசுறாரு, உங்களுக்குள்ள சீக்ரெட் டீல் இருந்திருக்கா, டெம்போல உங்களுக்கு காசு கொடுத்துருக்காங்களான்னு, யாரை பற்றி இவ்வளவு நாட்களாக அதானிக்கு ஆலை செய்கிறாரு, அம்பானிக்கு ஆலை செய்கிறாரு, மக்களை பற்றி இவருக்கு எந்த அக்கறையும் கிடையாதுன்னு எல்லாருமே விமர்சனங்களை முன் வச்சாங்க. அந்த பாயிண்ட் இதை பத்தி பேசவே மாட்டாரு இன்னைக்கு இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுகள் பிரதமர் தொடர்ச்சியா பேசணும். நம்ம பார்த்தோம், ஒரு ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா ஒரு மாதிரியான நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சோன்னா இந்த முஸ்லீம் எருப்பெல்லாம் அவர் கையில் எடுக்கிறார். இது கூட யாருக்கும் பெரிய ஆச்சரியத்தெல்லாம் ஏற்படுத்தல. இன்ஃபேக்ட் பாஜக ஆதரவாளர்களுக்கு யாருக்குமே இது கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க ஜி அப்படின்னு தான் அவங்க எல்லாம் பேசினாங்க. பாத்துங்க பரவாயில்ல, இன்னும் இருக்கு அவர்கிட்ட, அது கரெக்டா பேச வேண்டாம்னு ஆரம்பிச்சாங்க. நேற்று எல்லாருமே சதறிட்டாங்க, ஒரே சோசியல் மீடியால வந்து எல்லாருமே பயந்துட்டாங்க. அதானி அம்மானியே வந்து பேசிட்டாரு, அவருங்களே விமர்சனம் பண்ணிட்டாருன்ற அளவுல பிரதமருடைய உரை வந்து வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க அவருடைய இந்த டிரான்சாக்ஷனை? பிப்ரவரி 5 மே 9 இவ்வளவு மாற்றங்கள் பிரதமர் கிட்ட நடந்திருக்கு, அவர் மாஸ்டர்ஸே என்னை கேள்வி கேட்டாரு, நம்மளால ஓப்பனா சொல்ல முடியும், எப்படி பாக்குறீங்க? ராகுல் காந்தி ஒண்ணு சொல்லியிருக்காரு, பயந்துட்டியா குமாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிம்பிளா அவ்வளவுதான், அவர் ஒரு லைன்ல முடிச்சிட்டாரு, நெர்வஸ் ஆயிட்டாரு. அதானியை பத்தி ஒரு ரூமுக்குள்ளதான் பேசிட்டு இருப்பாரு, வெளியே பேசியிருக்காரு. எனக்கு டெம்போல பணம் அனுப்புனாங்களா, ஒருவேளை அவருக்கு அனுப்புன அனுபவமாக இருக்கலாம். ஒன்று செய்யுங்க, சிபிஐ இடிய ரெய்டு விடுங்க, உடனே அம்பானி அதானி மேலே ரெய்டு விடுங்கன்றிருக்காரு. இதோட இன்னும் கார்கே அழகாக சொல்லியிருக்காரு, ஹிந்து கத்திரை மேக, இந்துக்களுக்கு அபாயம் அப்படின்றது பிஜேபியினுடைய மோடியாக தானே பேசிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு உருது கவிதை ஒன்று இருக்குது, அதை கார்கே சொல்லியிருக்காரு. நான் ராஜ் கத்திரை மேக, நான் ஹிந்து கத்திரை மேக, சுல்தான் கத்திரை மேக அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேசம் ஆபத்தில் இல்லை, இந்துக்கள் ஆபத்தில் இல்லை, சுல்தான் இவர் தான் மோடி, அவர் தான் ஆபத்தில் இருக்கிறார். இப்போ பிரச்சனை அதுதான், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அவருக்கு போயிடுச்சு. 3 சுற்று, பிரியங்கா காந்தியினுடைய மொழியில் சொல்லணும்னா டெம்போ டெம்போன்றார் மோடி,
மூணு சுற்று தேர்தல் முடிஞ்ச உடனே அவருக்கு டெம்போ இறங்கிடுச்சு, அதான் டெம்போவை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக எதிர்கட்சிகள், முக்கியமாக ராகுல் காந்தி முன்வைத்த அஜெண்டா இருக்குல்ல, அதை திசை திருப்புவதற்கு, தப்பிக்கிறதுக்கு, மாற்றுறதுக்கு, புரட்டுறதுக்கு என்னென்னவோ வேலையெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் ஒன்றும் முடியாமல் அதுக்கு வந்துட்டார் அதானி அம்பானிக்கு. ஆமாம், என்ன சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி தேர்தலுக்கு முன்னால், அதானி அம்பானி அதானி அம்பானின்னு பேசிட்டு இருந்தார், தேர்தல் அறிவித்த பிறகு பேசுகிறதே இல்லை அவர் அப்படின்னு. இதுவும் பச்சை பொய், பச்சை பொய். அதை ஊடகங்கள் வந்து சிரிப்பாக சிரிக்குது ஊடகங்கள். இந்த மாதத்துலேயே வரிசையாக ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த மே மாதத்தில் வரிசையாக ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அதை நான் சொல்கிறேன் கேளுங்க. மே 7ஆம் தேதி ஜார்க்கண்டில் பிஜேபி வந்து உங்களை ஆதிவாசின்னு சொல்லுது, யார் வனவாசிகளுக்காக நாங்கள் இருக்கிறேன்னு சொல்லுது. ஆனால் வனவாசிகளுடைய நிலத்தை எல்லாம் பிடுங்கி இந்த ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதை காலி பண்ணிவிட்டு கார்பரேட்டுகளுக்கு அதானி அம்பானிக்கு வந்து கொடுக்குது. நிலம் அதானிக்கு, காடு அதானிக்கு, மீடியா அதானிக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதானிக்கு, ஃப்ளைஓவர் அதானிக்கு, பெட்ரோல் அதானிக்கு, உங்களுக்கு என்ன இருக்குது? இது மே 7ஆம் தேதி ராகுல் பேசியிருக்காரு. மே 6ஆம் தேதி மத்திய பிரதேசில் இவங்க ஓட்டு போட்டிங்கன்னாக்கா பொதுத்துறைன்னே ஒன்று இருக்காது, எல்லாம் அங்கே போயிடும், அப்புறம் வேலையெல்லாம் அவ்வளோதான் உங்களுக்கு. அது மே 5ஆம் தேதி, இது தெலுங்கானாவில். பிஜேபின்றது 2% பார்ட்டி, 2% ஜனத்தொகைக்கு தான் அவங்க வேலை செய்கிறாங்க, 22 முதலாளிக்கு தான் வேலை செய்கிறாங்க. இது மே 5ஆம் தேதி. மே 4ஆம் தேதி தலித்து, ஆதிவாசி, பேக்வேர்டு, ஏழைகள், இவங்க யாராவது மீடியாவில் இருக்கீங்களா சொல்லுங்கள், கார்பரேட்டில் யாராவது வேலை பார்க்குறீங்களா சொல்லுங்கள், பூரா கார்பரேட் ஏன் உங்களை எடுக்க மாட்டேன்றாங்க, இதை கேட்டிருக்காரு. இப்போது 2015லேருந்து இவர் விடாமல் பேசிகிட்ருக்காரு, சூட் பூட் கி சர்க்கார் அப்படின்னு பேசியிருக்காரு. ஹம் தோ ஹமாரே தோ, முன்ன குடும்ப கட்டுப்பாடு முழக்கம் அது, நாம் இருவர் நமக்கு இருவர்னு. இவங்க அமித்ஷாவும் மோடியும் ஹம் தோ ஹமாரே தோ வந்து அதானி அம்பானி. அப்புறம் இந்த சவுக்கிதார் சோர் ஹே, இதெல்லாம் காங்கிரஸ்காரங்களே, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இவர் ஏன் இதை பேசிகிட்ருக்காரு, இதெல்லாம் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது முதல் முறையாக மோடி அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கெங்கெல்லாமும் சுற்றி பாயிண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸோட அஜெண்டாக்கு இவர் பேசி பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு கட்டாயத்துக்கு வந்திருக்காரு. ஆமாம், காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை மோடியை அச்சுறுத்துகிறது என்று ராகுல் சொன்னது 100%க்கு 100% உண்மை. அது அவரை அச்சுறுத்துகிறது. என்னென்னவோ பேசி இது பிக்கப் ஆகலை, இந்த மதவெறி அரசியல் பேசுகிறார் இல்லையா, அது பிக்கப் ஆகலைன்னு இன்றைக்கி இந்து பேப்பரில் இருக்குது. யூபி எலெக்ஷன் 3rd phase பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3rd phase மதுரா, காசி மதுராலாம் வந்து இவங்களுடைய முக்கியமான இடம், இடிக்கிறதுக்கு இடம் இருக்கிற இடம் வந்து அந்த மதுராவில் 50% தான் போலிங் ஆயிடுது. ஹத்ராஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஃபேமஸ். அந்த ஹத்ராஸ் போலிங் பூத்தில் நிருபர்கள் போயிட்டு வந்த பிறகு ஒரு அம்மா அந்த அம்மாட்ட பேட்டி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க கண்ணீர் விட்டு, லிட்டரலாக கண்ணீர் விட்டு ஆடுறாங்களாம். அவங்களுக்கு சும்மா ஒரு 2 குழி நிலம் இருக்குது போல இருக்குது. அதெல்லாம் கடன்பட்டு படிக்க வச்சுருக்காங்க எம்பிஏ பையனை, படிச்சுட்டு கூலி வேலை பார்க்குறான், விவசாய கூலி வேலை, இதுக்காக நான் படிக்க வச்சேன் அப்படின்னு அந்த அம்மா. அப்புறம் இவர் நிருபர் போய் தங்கனா இருக்கிற சாலை, நான் ரோடெல்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க, இதெல்லாம் டெவலப்மெண்ட் இல்லையா, என்ன டெவலப்மெண்ட்டு, கெட்ட வார்த்தை சொல்லி டெவலப்மெண்ட்டு, ஏன்னா தங்கத்திலே போட்டிருக்கானுங்க, போகும்போது வரும்போதெல்லாம் டோல்கேட்டில் காசு கேட்குறான். இது வந்து யூபியில், யூபியில் இன்னொருத்தர் ஓட்டு போட்டு வர்றார், ஒரு இளைஞர். அவர் என்னங்க போட்டிங்களா தேர்தலில் ஓட்டெல்லாம் எப்படி இருக்குது? ஆ, போட்டிருக்கிறோம், இப்போ பரீட்சைக்கு கூட ஃபார்மெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறோம், பணம் கட்டுறோம். அப்புறம் தேர்தல் இதை எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால் கொஸ்டின் பேப்பர் அவுட்டுன்றாங்க. அந்த மாதிரி என்ன ரிசல்ட் வரப்போதோ, நம்ம போட்ட ஓட்டுக்காக வரப்போகுது. இது யூபியில், அதனால் இதுதான் நிலை. நேரடியாக ஒரு அச்சம், ஒரு கண்டிப்பாக நம்ம தோத்துருவோம், ஒரு பீதி, அந்த பயத்தில் தான் இவர் இவ்வளோ பேசுகிறார். ஏன்னா நிறையா பேசிட்டு இருக்காரு, லைக் வந்து இஸ்லாமிய வெறுப்பு, இன்னைக்கு திரௌபதி முர்மு வந்து அவங்களுடைய கலரை சொல்லி அதனால வந்து யாரும் இன்னொரு பக்கம் நேரடியாக திரும்ப ராம் மந்திருக்கு வந்து பாப்ரி லாக் போட போறாங்க, ஜிஹாதிகளுக்கு உங்க வாக்கா இல்ல ராமராஜ்யத்துக்கு வாக்கான்னு ரொம்ப எக்ஸ்பிளசிட்டா டெலிபரேட்டா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்துலயும் வந்து. அண்ட் அகைன் இதெல்லாம் வந்து நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தல, இது ஆல்மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். பட் அம்பானி அதானியை வந்து அவர் தொடர்றாரு அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆக்சுவலி அம்பானி அதானி அவரை கைவிட்டாருன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை பரவாயில்ல என்னையும் யூஸ் பண்ணிக்கோ, நீ எப்படியாவது ஜெயிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆடுற கேமா இது, இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? இல்லை இல்லை, அம்பானி அதானி இவரை கைவிட்டாங்க அப்படியெல்லாம் இல்லை, அந்த மாதிரி கிடையாது. அதாவது அவர் எழுப்புற கேள்விக்கு பதில் சொல்லாமல்
தப்பிச்சு போக முடியாது அப்படின்ற ஒரு நிலை இருந்தது. நீங்கள் கூட இங்கே கேள்வி எழுப்புவாங்க, அம்பானியை அவர் பேசியிருக்கிறது எங்கே? தெலுங்கானாவில். அங்கே முக்கியமான காரணம் என்னென்னா அதானி இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே இருக்குது தெலுங்கானாவில். அந்த பேச்சிலே பின்னால் வந்து ரேவந்த் ரெட்டி எல்லாம் கேள்வி கேட்குறாரு அவர். இப்போ இங்கே கூட அதானியை எதிர்க்கிறீங்க, அப்புறம் அதானியின் முதலீட்டை எப்படி தமிழ்நாட்டில் அனுமதிக்கிறீர்கள் அப்படின்னு திமுகவை பார்த்து கேட்டவங்க உண்டு. அதாவது அதானி அம்பானியை குரோனி கேபிட்டலிசத்தை எதிர்க்கிறான்னாக்கா இப்போ அந்த மூலதனத்தெல்லாம் பிடுங்கிறதுக்கோ திருப்பி அனுப்புறதுக்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இப்படி ஒரு முரண்பாடு இருக்கு இல்லையா, இதை முன்னாலே அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதானி அம்பானி எதிர்த்தா அப்போ காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் இருக்கிற அதானி அம்பானி கம்பெனியெல்லாம் விரட்டிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அது அல்ல பிரச்சனை. மொத்த முதலாளிகள்லேயே அதானி அம்பானி அகர்வால் போன்ற குறிப்பிட்ட முதலாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான அரசாக இது நடந்து வருகிறது. முதலாளிகளுக்கு இல்லையே கூட நடுநிலையாக இது இல்லை அப்படின்றது தான். இவர் வந்து இப்போ இப்படி பேசுவதன் மூலமாக எங்கே அதானியை எதிர்த்து பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தான் என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு. அதனால் ஒரு பக்கம் வந்து அவருக்கு கலந்து போச்சுன்னு சொல்லலாம். மோடிக்கு அந்த உறவு முறிந்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தினமணியில் தலைப்பு செய்தி போட்டுருக்குறாங்க, நான் தினமணி தான் பார்த்தேன். திமுக உறவை இவங்களுக்கெல்லாம் வெக்காருக்குதான்னு தெரியல இந்த பத்திரிகைக்காரங்களுக்கு. இப்போ என்ன அவர் சாம்பிட்டோட பேசினாராம், ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தவங்க தென்னிந்தியர்கள் கருப்பு நிறம். ஆமாம், இப்போ அதில் என்ன பிரச்சனை? டோனி ஜோசப் புக்கை படிங்க, உலகம் பூராவே மக்கள் வந்து அப்படி தான் வந்திருக்கிறாங்க. அந்த பக்கம் வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க மங்கோலாய்டு தன்மை அதிகமாக இருக்குது. இதெல்லாம் யதார்த்தம், நாமே பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் அது. அது என்ன என்ன திட்டினாலும் நான் வந்து பொறுத்துக்குவேன். இப்படி வெங்காலங்களை சொல்லிட்டீங்க, என்னால் பொறுக்க முடியாது. இதை வந்து சிரிக்கிறாங்க, யாரும் இதெல்லாம் ஒன்றும் பிக்கப் ஆகலை. நம்ம பத்திரிகைகள் அதை தலைப்பு செய்தியாக போடுறாங்க, முட்டாள்தனமாக இருக்குது. என்ன பேச்சு எடுபடுது எடுபடலை, இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு புத்தி பேதலித்த நிலைக்கு மோடி வந்திருக்காரு. நம்ம எதை நோக்கி போகிறோம், எதை பேசுகிறோம், எப்படியாவது ஜெயிக்கணும், அதை தாண்டி நம்ம என்ன பேசுகிறோம், அது எப்படியான ரியாக்ட் ஆகட்டும், ஈஸியாக எப்படியும் எதுவும் பண்ண போகிறதுலாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன நிறைய விஷயம் பேசிகிட்டே இருக்காரு, பொய்யா பேசுகிறாரு, உளறலாக பேசுகிறாரு. ஆனால் ஒரு ஃபாசிஸ்டுகள் இந்த இதில் உள்ள பிரச்சனை, ஜெயலலிதா மோடி இவங்கள்டெல்லாம் உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டால், அவர் முதல்ல மோடி ஒரு பேட்டி கொடுத்தாருல்ல பாலாகோட் தாக்குதல், மேகம்லாம் இருக்கும்போது உள்ளே போனீங்கன்னாக்க ரேடாரில் தெரியாது, அப்படியே போய் தாக்குதல் தொடுத்துட்டு வந்துடலாம். நவிகா குமார் தான் எடுத்தாங்க. இல்லை ஜி, நீங்கள் சொல்கிறது தப்பு. நவிகா சொன்னாங்களா? சொல்ல முடியாது, அதுதான் பிரச்சனை. இப்போ இந்தாலும் சொல்கிறது, இப்போ நீங்கள் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் விவரம். இப்போது மே மாதம் டெய்லி பேசியிருக்காரு ராகுல் காந்தி, பேசலைன்னு இந்தாள் பேசுகிறாரு. அடுத்த நாளே பேப்பரில் வரிசை தேதி வாரியாக எடுத்து போடுறான் இப்படி பேசியிருக்காருன்னு. இது கேவலம் அசிங்கம் இல்லை, ஆனால் இல்லை ஜி இது மாதிரி விவரம், நீங்கள் பேசுகிறதெல்லாம் அபத்தமாக இருக்குது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சொல்கிற இடத்துல கூட யாரும் இல்லை, சொல்லவும் முடியாது, சொல்ல முடியாது. இப்போ ஆன்டி முஸ்லீம் ப்ராபகண்டா இப்படி அவர் இது வரைக்கும் அவர் பேசிகிட்டு இருக்கிறது, அவர் பொய் பிரச்சாரத்தெல்லாம் அவர் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவர் சொன்ன பொய்யெல்லாம் முதல் பொய் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி சொல்கிறார். ஆனால் எங்கே போட்டால் என்ன ரியாக்ஷன் வரும், எது எப்படி? ஆமாம், இந்த பன்ஸ்வாரா ராஜஸ்தான் போகிறாங்க, ராஜஸ்தானில் போய் பழங்குடி மக்கள் தான் அங்கே மெஜாரிட்டி, பாரதிய ஆதிவாசி பார்ட்டி, அவங்க வந்து காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க. அப்போ மக்கள் ஓட்டை எப்படி வாங்குறது? அப்போது உங்கள் இடஒதுக்கீடெல்லாம் பிடுங்கி முஸ்லீம் கொடுக்க போகிறாங்க. இங்கே ஊடுருவிய நபர்களுக்கு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு கொடுத்துட போகிறாங்க அப்படின்னு அங்கே பேசுகிறாரு. அதுக்கு அடுத்தது மத்திய பிரதேசத்துக்கு வராரு, அது ரொம்ப பின்தங்கிய பகுதி. அங்கே சொத்து வரி போட போகிறான்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, வீடை தான் பிடுங்குவாங்க நினைக்காதீங்க. நீங்கள் அறுத்து தானியெல்லாம் சேமித்து ஒரு இதில் போட்டு வச்சுருக்கீங்களா, அதில் பாதி எடுத்துக்குவாங்க காங்கிரஸ் வந்தாங்க. சொத்தில் வந்து கை வச்சுருவாங்க, கை வச்சுருவாங்க. இது வந்து அந்த ஊரில். அதுக்கடுத்து மத்திய பிரதேசத்தில் இன்னொரு ஊருக்கு போகிறாரு, அங்கே போயிட்டு அங்கே ஓபிசி, உங்கள் ஓபிசி ரிசர்வேஷன் எடுத்து முஸ்லீம் கொடுத்துருவாங்க, அரசமைப்பு சட்டத்தை அவங்க திருத்திடுவாங்க. யார் இவன் திருத்த போகிறான்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஜகதீப் தங்கர் திருத்தணும், அடிப்படை அரசமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரைய மாற்றணும்னு பேசியிருக்காரு. பல எம்பிகள் பேசியிருக்கிறாங்க, திருத்த போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் பிரச்சனைன்றதை டைரெக்டாக நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. ஆமாம், கான்ஸ்டியூஷன் பிரச்சனைன்றதை காங்கிரஸ் தான் எழுப்புது. எந்த அடுத்த வாட்டி அவன் வந்தாக்க கான்ஸ்டியூஷனை கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, காங்கிரஸ் தான் கான்ஸ்டியூஷனை காலி பண்ண போகுது, உங்கள் இடஒதுக்கீடு ஒழிக்க போகுது. இன்னொரு கூட்டத்தில் போய் அம்பேத்கரை நினைச்சாலும் கான்ஸ்டியூஷனை ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு ஏதாவது உறவு இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். இது வந்து மத்திய பிரதேசத்தில். அதுக்கப்புறம் சத்தீஸ்கருக்கு போகிறாரு, சத்தீஸ்கரில் பழங்குடி மக்கள்.
15% எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனை எடுக்க போகிறாங்க, எடுத்து முஸ்லீமுக்கு கொடுத்துட போகிறாங்க. இது வந்து சத்தீஸ்கரில் இது வரிசையாக. அப்புறம் இதோட ரொம்ப முக்கியமானது கர்நாடகாவுக்கு போகிறாரு. 4% வந்து முஸ்லீம்களுக்கு இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுலேருந்து கொடுத்தாங்க தெரியுமா? ஓபிசிலேருந்து. வீடியோலாம் ஆரம்பிட்டிருந்தாங்க. ஆமாம், கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் தான் வந்து திரும்ப எடுத்து இங்கே யார் ஒக்கலிகாக்கும் லிங்காயத்துக்கும் பொம்மை தான் கொடுத்துருக்காரு. அது என்ன நடந்தது? 4% ரிசர்வேஷனை யார் காங்கிரஸாக கொடுத்துச்சு? இவர் கூட்டாளி தேவகவுடா தான் 95 கொடுத்துருக்காரு, 30 முஸ்லீம் ஜாதிகளுக்கு. அதை எடுத்து பொம்மை அரசு, இவங்களுடைய பொம்மை அரசு, இவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டு இது தப்புன்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணிடுச்சு இல்லையா? அப்போது இப்படி பொம்மை அரசு எடுத்து கொடுத்ததை கண்டித்தது யார் தெரியுமா? இப்போ கூட்டணியில் இருக்கிற தேவகவுடா. இது ஒரு பெரிய பட்டியலுங்க. இப்போ முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீடு என்பது Article 15, Article 16 ரெண்டு இருக்குது. Article 15 அப்படின்றது டிஸ்கிரிமினேஷன் கூடாதுன்றது, மதம் பாலினம் இந்த அடிப்பில் டிஸ்கிரிமினேஷன் கூடாது. 16 அப்படின்றது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 15 முதல் முதல்ல இடஒதுக்கீடு வழக்கு தமிழ்நாட்டில் நடந்த முதல் அரசமைப்பு சட்ட திருத்தம் 15(1) திருத்தம் என்னன்னு கேட்டால், சமூக ரீதியிலும் கல்வி ரீதியிலும் பின்தங்கிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது அப்படின்றது டிஸ்கிரிமினேஷன் ஆகாது. அதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன். இப்போ சமூக ரீதியில் கல்வி ரீதியில் பின்தங்கிய வகுப்பினர், அந்த வகுப்பினர் எந்த மதத்தில் வேணால் இருக்கலாம், எந்த மதத்தில் வேணால் இருக்கலாம். சில இடங்களில் முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில ஜாதியினர் தவிர மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சில இடங்களில் முஸ்லீம்களின் மொத்த எல்லாருமே அவங்க பின்தங்கியவர்களாக இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 14 ஸ்டேட்டில் இந்த ரிசர்வேஷன் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி இருக்குது. இந்திரா சாணி கேஸ்னு ஒன்று இந்த மண்டல் கமிஷனுக்கு எதிராக வந்த வழக்கு, அதில் திருத்தமாக சொல்லியிருக்கு, மொத்த முஸ்லீம்களும் ஒரு இடத்தில் பின்தங்கியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை, இது அரசாங்க சட்டத்துக்கு எதிரானதல்ல. இத்தனையும் எடுத்து வச்சுக்கிட்டு முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, மத அடிப்படையில் கொடுக்க போகிறாங்க. பச்சை பொய் இது பேசுறது. இப்போ சீக்கியர்கள் இருக்கிறாங்க, சீக்கியர்களில் தலித்துகள் 30%, அவங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. சீக்கிய மதம் இந்து மதம் அல்ல, உண்டுன்னு கொடுத்துருக்குது. ஷெட்யூல் காஸ்ட்ல வருவாங்க அவங்க. ஆமாம், ஷெட்யூல் காஸ்ட்ல உண்டு. இப்போ நியோ புத்திஸ்ட் இருக்கிறாங்க, அம்பேத்கரை ஒட்டி புத்த மதத்துக்கு, அதில் இருக்கக்கூடிய தலித்துகள் மகார் உள்ளிட்ட பிற சாதிகள் அவங்களுக்கு இடஒதுக்கீடு ஷெட்யூல் காஸ்ட்ல உண்டு என்று கொடுத்துருக்குது. அதனால் மோடி பேசுறது வந்து ஒரு பக்கம் உளறல் அபத்தம் பொய் அப்படின்றத தாண்டி சல்லித்தனம்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த லெவல் நினைச்சிருக்க. ஒரு பிரதமர் அப்படி நம்ம கேட்குறோம், ஒரு பிரதமராக இருந்து பேசலாமா? பிரதமராக இருந்து அந்தாலும் தரது எச்சராஜாவோட இன்னும் கீழே போய் பேசுகிறார் அவர். இதுதான் மோடியினுடைய தரம். அந்த தரம் ஏன் இப்போ வெளிப்படுது அப்படின்னாக்கா, வெற்றி பெற முடியாது அப்படின்றது கிட்டத்தட்ட அவர் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 4 ரவுண்டு வந்து பாக்கி இருக்குது. இந்த 4 ரவுண்டுக்குள்ளே அவங்க என்ன செய்வாங்க? இப்போ ஏன்னா இது பேசுறதுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்குது. இப்போ 2014 தேர்தலில் சப்கா சாத் சப்கா விகாஸ் ஊழல் ஒழிப்பு மதவெறி அதெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. அப்புறம் 2019 இந்த பாலாகோட் தாக்குதல், அதை வச்சு சீரம் போட்டு அப்படி தேச இதை கிளம்புனாங்க. இப்போ இந்த இஷ்யூ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெகுலர் எலெக்ஷன். யோகேந்திர யாதவுடைய கருத்தில் சொல்கிறதுனாக்கா, போன 2 எலெக்ஷனும் ரெகுலர் எலெக்ஷன் இல்லை. 2014 ஊழல் முன்னேற்றம் அப்படின்னு ஒரு வேவ், மோடின்னு. 2019 இந்தியானா கெத்து, மோடி தான் அதுக்கு ஆள் அப்படின்னு சொல்லி அப்படி அதில் போச்சு. இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அந்த சவுடாலெலாம் எங்கேயும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. வேலைவாய்ப்பு இல்லை, விலைவாசி உயர்வு, இந்த பிரச்சனையெல்லாம் முன்னுக்கு வந்துருது. இத்தனைக்கும் மேலே மதவெறி போனி ஆக மாட்டேங்குது. இது இந்த தேர்தலில் எடுப்பாகல. இதை யூபி பூரா சுற்றுப்பயணம் செய்து யோகேந்திர யாதவ் இதை சொல்கிறார், நானாக கேட்டாலொழிய யாரும் ராமர் கோயில்னே பேசலைன்றார். ராமர் கோயிலுக்கு எவ்வளோ மெனக்கிட்டார் அவர். அது எடுக்கவே இல்லை, எடுபடவே இல்லை ராமர். ஆமாம், இப்போ ராமரை வச்சு எடுபடலை, இப்போ பூட்டிடுவாங்க அப்படின்றார். இப்போ முதல்ல நீ ஏன் கும்பிடுறதுக்கு வரல, கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் பண்ணி அதை வச்சு அப்படியே அமைக்கிடலாம்னு நினச்சார். இப்போ எங்கே வந்திருக்கிறாருன்னா, காங்கிரஸ் ஜெயிச்சா கோயிலை பூட்டிடுவாங்க, பாபர் பூட்டு போட்டு பூட்டிடுவாங்க, அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே.
அப்போ இது மாதிரி ஒரு அவல நிலைக்கு வந்து இந்த டெஸ்பிரேஷன் வந்து யாரோட கேரக்டரிஸ்டிக்? நான் வந்து எப்படியாவது ஜெயிக்கணும், இந்த சாணக்கியத்தனம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், எப்படி வேணா ஜெயிச்சு, நீ வந்து ஜெயிக்கிறது தான் அல்டிமேட்டம், நீ என்ன வேணா பண்ணதுக்கு ஆனால் ஜெயிச்சிரு அப்படின்றது தான். இந்த கேரக்டரிஸ்டிக்லாம் எதை காமிக்குது? மோடி என்ன மாதிரியான நபருன்றதை இல்லை, எதை வேண்டுமானாலும் செய்து ஜெயிப்பது அப்படின்ற மோடியினுடைய இந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா, அதை இப்போ பேசுகிற பேச்சிலிருந்து நம்ம இப்போதான் அதை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. இந்த தேர்தலுக்கு முன்னாலிருந்து தொடங்கிடுது. இப்போ முதல்ல ராகுல் காந்தியை டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க, எதுக்காக? அவர் மோடின்னு பேர் இருக்கிறவங்கெல்லாம் ஏன் சொல்லிட்டு சொல்லிட்டாரு? அதுக்காக இது வரைக்கும் வெள்ளக்காரன் வாரணாசி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த காலத்திலேருந்து இது வரைக்கும் ரெண்டாண்டு யாருமே தண்டிக்கப்பட்டதில்லை. தண்டித்து உன்னை வந்து இதை விட்டு நீக்கிறேன், அப்போ இதுவே அப்போவே தொடங்கிடுச்சு இந்த பயம். இந்த பயம் வந்து அப்போ தொடங்கிடுச்சு. அடுத்தது வரிசையாக இடி ரைடு, யார் யாரெல்லாம் எதிர்கட்சி வெற்றி பெறக்கூடிய கட்சிகள், அதில் முக்கியமான புள்ளிகள் யார், அது செஞ்சாங்க. அப்புறம் மகாராஷ்டிரா மாதிரி இடம், வேற பல இடங்கள்ல கட்சிகளை உடைக்கிறது அப்படின்றது நாடாளுமன்றத்தில் நடந்த எம்பிஸோட டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணி வெளியே அனுப்புறாங்க. அப்புறம் சண்டிகார்ல என்ன பண்ணாங்க, சூரத்தில் என்ன பண்ணாங்க அதை பார்த்தோம். சூரத்தில் வாபஸ் வாங்கணும்னு சொன்ன காரணம் எல்லாம் காங்கிரஸ்காரனே விலைக்கு வாங்கிட்டாங்க. மிச்சம் சுயேச்சையெல்லாம் கேட்டாக்க ரோடு சரியில்லை, அதுக்காக தான் நான் தேர்தலில் நிக்கலாம்னு. அப்புறம் ரோடு சூப்பராக போட போறேன்ட்டாங்க, அதனால நான் இந்தோர்ல காங்கிரஸ் கேண்டிடேட் வந்து முதல் நாள் வரைக்கும் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறான், மக்கா நாள் வந்து வாபஸ் ஆகிட்டான். காரணம் என்ன, அவன் மேல 307 அவன் மேலேயும் அவன் அப்பன் மேலேயும் கொலை முயற்சி வழக்கு, 20 வருஷத்துக்கு முன்னால கேஸ், அதை வந்து சார்ஜ் ஷீட் போட்டு கொண்டாண்டானுங்க. கொண்டாந்து நம்மளை 10 வருஷம் உள்ள வச்சிருவானுங்க, என்ன கண்ணு முன்னால தெரியுது, சஞ்சீவ் பட்டை பாக்குறாரு. அப்ப இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆளு விட்ரா பண்ணிக்கிறாரு. சரி, அவர் வித்ட்ரா பண்ணால் பத்தாது அப்படின்னு சொல்லி மிச்சம் பேரெல்லாம் மிரட்டுறாங்க. மிச்சம் பேர் சுயேச்சையெல்லாம் மிரட்டிட்டாங்க. எஸ்யூசிஐ இருக்கு இல்லையா, சுசி அப்படின்னு ஒரு அமைப்பு, அவங்க ஒரு வேட்பாளர் போட்டிடுறாரு, அவரை மிரட்டுறாங்க, அவர் பயப்பட மாட்டேன்றாரு. இப்போ என்ன செய்கிறது, இதையும் சூரத் மாதிரி ஆக்கணும். இப்போது இந்தோரெல்லாம் பிஜேபி உறுதியாக ஜெயிக்கிற தொகுதி, சூரத் உறுதியாக ஜெயிக்கிற தொகுதி, ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பொருள்? அப்போது இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போகக்கூடிய நபர்கள் அப்போவே அது தொடங்கிடுச்சு. அடுத்த முறை எப்படி இருந்தாலும் ஜெயிக்க வேண்டும். இப்ப டெய்லி பிரச்சாரம் பண்ணதுனால தெரியுது போல நமக்கு, தெரியும் அப்பப்போ பண்றது. இதுல உள்ள வார்னிங் சிக்னல் என்னன்னு நான் சொல்றேன்னாக்கா, இப்போ முஸ்லீம் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்யறாங்க, போனி ஆக மாட்டேங்குது. அதாவது இப்ப நம்ம எல்லாரும் பேசுறது, இப்போ ஊடகங்கள் சொல்றாங்க இல்லையா, எலெக்ஷன் கமிஷன் கேட்கவே மாட்டேங்குது, பச்சையா வன்முறையை பேசுறாரு, பச்சையா பொய் பேசுறாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, எதுவும் ஒன்று அசைய மாட்டேங்குது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அசைய மாட்டேங்குதுன்ற பிரச்சனையை விட்டுருங்க, அதுதான் வேண்டிய ஆளாக தான் கொண்டாந்து வச்சிருக்காரு, மக்களே அசைய மாட்டேன்றாங்க. இதுக்கு உங்களுடைய கம்ப்ளைண்ட் சொல்றீங்க நீங்க, மக்களே அசைய மாட்டாங்க இல்ல, மோடி பேச்சுக்கு மக்கள் இரையாகவில்லை, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள அவனுடைய ஆளு யூபியிலே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அது ஏங்க இவ்வளவு பிரச்சாரம், யோகி ஆதித்யநாத் புல்டோசர் வச்சு இடிச்சிருக்காரு, இவ்வளவு கலவரம் பண்ணி இதெல்லாம் பண்ண பிறகு மதுரையில 50% தான் ஓட்டு. ஏன் என்னன்னாக்கா, அவன் கட்சிக்காரனுக்கே அது வந்து பிக்கப் ஆகல. இப்போ பிக்கப் ஆகல அப்படின்னா நம்ம ஜெயிப்போமா அப்படின்ற கேள்வி கேட்கலாம். சாச்சுரேஷன் பாயிண்ட் அடைஞ்சிருச்சோ, இவங்க விட்ட போய் சாச்சுரேஷன் அடைஞ்சு கீழே இறங்கிட்டு இருக்குது, கீழே இறங்கிட்டு இருக்குது. ஏன் இப்போ முஸ்லீம்களை வன்முறையா தடுத்துருக்குறாங்க ஓட்டு போடுறது, சம்பல் கான்ஸ்டிடுவன்சி, ஆமா போய் விரட்டுறாங்க, இதெல்லாம் கிளாரிங்கா நடக்குது. அதனால அடுத்த 4 கட்ட தேர்தலில் நம்ம எதை எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், கோத்ரா மாதிரி ஒரு சம்பவத்தை முதல்ல இவர் சொன்னார், உத்தவ் தாக்கரே ராமர் கோயில் திறந்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து எல்லா ஸ்டேட்லேருந்து நாங்கள் 10,000 பேரை ஃப்ரீயாக கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உத்தவ் தாக்கரே ஒன்று சொன்னார் ரொம்ப முக்கியமானது, கோத்ரா மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். உடனே இவங்கெல்லாம் பொங்கிட்டாங்க இவங்க, ஏன்னா சிவசேனா ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்தாங்க, கோத்ரால என்ன நடந்துச்சுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க சொல்ல வந்தது, கோயிலுக்கு போகிறேன்னு பக்தர்கள் கிளம்பாதீங்கடா, கிளம்புனாக்கா உங்களுக்கு எதுவும் நேருவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு உத்தவ் தாக்கரே ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருந்தவர் சொன்னார். இப்போ அடுத்த 4 ஆண்டுகளில் அடுத்த 4 கட்ட தேர்தலில் நம்ம எதிர்பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, இந்த குடிக்கிறவனுக்கு எவ்வளோ சரக்கு ஏற்றினாலும் போதை ஆகலை அப்படின்னாக்கா மேலே மேலே போகிறாங்கல்ல, அதுதான் விஷசாராய பலிக்கு வந்து போகுது. அந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன செய்யலாம்? தயங்க மாட்டாங்க, சொந்த ஆட்களை காவு கொடுப்பார்கள். அது இந்துக்களைன்னு இல்லை, சங்கிகளையே கூட காவு கொடுத்து, சங்கிங்க தான் உஷாராக இருக்கணும் இப்போ. ஆமாம், சில சினிமாவில் பார்த்துருக்கான் இல்லையா, எனக்கு படம் பேர் ஞாபகம் இல்லை, தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக அப்பனையே கொண்டுருவான்னு சொல்லி எதிரி கொண்டான்னு சொல்லி கண்ணீர் வடிப்பாங்க.
அந்த மாதிரி எதுவும் இறங்குவதற்கும், ஏன்னா இதெல்லாம் பிக்கப் ஆகலையே, எதுவும் போனி ஆகல, போனி ஆகலை. இப்போ அவர் வந்து எனக்கு 400 கொடுக்கலன்னா அடுத்தது இப்போ எல்லாத்தையும் பேசி அதானி வரைக்கும் வந்துட்டாரு. இதுக்கு அடுத்து 400 போடல நீங்க நம்மள்டே ஒரு வருது அப்படின்றத நோக்கி வந்து 400 இப்போ பெருசா பேசுறது இல்லை, 400 பத்தியும் பேசுறது இல்லை. ஆனா பிரச்சனை இப்போ குறைந்தபட்சம் ஜெயிச்சாகணும், அதுக்கு என்ன வேணா செய்யலாம் என்பதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் வந்து இந்த வெறித்தனமான பேச்சிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையம் இதில் வந்து இதுவரைக்கும் உலகமே சிரிக்குது, இது இத்தனையும் மீடியாவில் வந்திருக்குதுங்க, பிரபலமாக மீடியாக்களில் போடலையே தவிர பொய்னு எல்லா பொய்யும் பட்டியல் போட்டு லிஸ்டே போட்டு, ஆமாம், உலகம் பூரா இங்கே நடக்கிறத பார்த்துட்டு இருக்குது. இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இல்லை அப்படின்னு அத்தனை பேரும் பேசுகிறாங்க, ஆனால் இது எல்லாத்தையும் கடந்து எதற்கும் துணிந்த நடவடிக்கையில் அவர் ஈடுபடுவார். தேர்தல் ஆணையம் எதுவும் கேட்காது, தேர்தல் ஆணையம் இதை கேட்க போதில்லை. ஏன்னா இந்த ஹேட் ஸ்பீச்சுக்கெல்லாம் 2 உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் அவங்க ஒரு தீர்ப்பே கொடுத்துருக்குறாங்க, கேஎம் ஜோசஃபும் ஜஸ்டிஸ் நாகரத்னாவும். இது செக்ஷன்ஸ், இப்போ நம்ம மோடி வந்து நியாயமாக என்னென்ன செக்ஷனில் உள்ளே இருக்கணும்னு நான் சொல்கிறேன். 153, அது வந்து வாண்டன்லி கிவிங் ப்ரொவோகேஷன் வித் இன்டென்ட் டு காஸ் ரயட், வேணும்னே ப்ரொவோக் பண்ணுறது, அது இருக்குதா இல்லையா மோடி பேசுகிறதுல, இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுல இருக்குது. 153A, 2 பிரிவினர்களிடையே வன்முறையை தூண்டுவது. 295A, டெலிபரேட் அண்ட் மலீஷியஸ் ஆக்ட் இன்டென்டட் டு அவுட்ரேஜ் ரிலிஜியஸ் ஃபீலிங்ஸ், மத உணர்வுகளை தூண்டி புண்படுத்துகிற மாதிரி அவங்கள இன்சல்ட் பண்ணுற மாதிரி உள்ளது. 298, அட்டரிங் வேர்ட்ஸ் வித் டெலிபரேட் இன்டென்ட் டு வூண்ட் ரிலிஜியஸ் ஃபீலிங்ஸ், இதெல்லாம் ஒரு, இது இல்லாமல் 124A அப்படின்னு, 120A, 120B இருக்குது, அதெல்லாம் செடிஷன். இப்போ இவர் பேசுகிறதெல்லாம் வேறு யாராவது பேசியிருந்தா இத்தனை நேரம் இத்தனை செக்ஷன்லையும் உள்ளே போடுவதற்கு எல்லா அடிப்படைகளும் இருக்குது. ஆனால் இந்த நீ இப்போ இவரை வந்து குறைந்தபட்சம் ஹேட் ஸ்பீச்சு அப்படின்னு சொல்வதற்கு கூட இவங்க தயாராக இல்லை. இப்போது இந்த பெங்கால் கவர்னர் கைப்பிடிச்சி எடுத்துட்டார், மம்தா பானர்ஜி கத்திட்டுருக்காங்க, அதில் கூத்த கேளுங்க. அந்த வழக்கு கவர்னரை விசாரிக்க முடியாது, கவர்னருக்கு ஆர்டிகல் 361 இம்யூனிட்டி இருக்குது, அவரை விசாரிக்க முடியாது. சரி, அவரை விசாரிக்க முடியாதுன்னா ஊழியர்களை விசாரிக்கலாம், ஏன்ப்பா கவர்னர் அப்படிப்பட்டவரா, நல்ல நடந்துச்சா இல்லையா கேட்கலான்னா அவர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. ஊழியர்கள் யாரும் விசாரணைக்கு போகக்கூடாது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னாக்கா, கவர்னருக்கு மட்டும் இல்லை 361, கவர்னர் ஆஃபீஸ் செக்யூரிட்டி உட்பட, டவாலி வாட்ச்மேன் உட்பட எல்லாருக்கும் இம்யூனிட்டி வந்துருச்சு, இப்போ யாரும் போலீஸுக்கு கட்டுப்படக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு. இப்போ அது வந்து யாரும் விசாரணைக்கு பதில் சொல்லலை, நம்ம ஊர் R&Ravi அது மாதிரி தான், போலீஸ் உள்ளே வரக்கூடாதுன்னு கேட்டை எடுத்து பூட்டிட்டார். இப்போ எலெக்ஷன் கமிஷன் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது, பிரதமர் எது பேசினாலும் பேசலாம், அதை கேட்பது இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு பற்றி கவலை இல்லை. பிரதமர் மட்டும் இல்லை, எல்லாரும் தான் பேசுகிறாங்க, பிரதமரும் பேசுகிறார், அவ்வளோதான். பிரதமர் அந்த ஹையஸ்ட், நாம் வந்து எதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் பேச்சு பொய், சும்மா அப்படி செய்கிறாங்க, இது ஒரு மிகப்பெரிய முறைகேடுக்கும் வன்முறைக்குமான தொடக்கம். அந்த யூபியில் அந்த ஒரு மாணவன் சொன்னான்னு சொன்னேன்ல, பரீட்சை எழுதுறோம் கடைசியில் கொஸ்டின் பேப்பர் அவுட்டுன்றவாங்க அப்படின்னாரு இல்லையா, ஓட்டு போடுறோம் என்ன ரிசல்ட் வரப்போகுது என்ற கேள்வி என்ற அச்சுறுத்தல் இருக்குது என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். அடுத்த 4 கட்ட தேர்தலில் எத்தகைய வன்முறைகளை அரங்கேற்றவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு தோல்வியை பார்த்து ஏன் இவ்வளோ பயப்படுறார், ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், கான்க்ளேவ், இந்தியா டுடே கான்க்ளேவ், ராஜீவ் சர்தேசாய் வந்து சிதம்பரத்தை கேள்வி கேட்குறாரு, ஏன்னா இந்த வாட்டியும் நீங்கள் வந்து ஜெயிக்க மாட்டீங்க போலயே, இன்னும் பிரதமர் வந்து 400-300, இது வந்து ரொம்ப முன்னாடி 2-3 மாதம் முன்னாடி, பிரதமர் வந்து 400-300ன்றாரு, உங்கள் சைடு ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி சிதம்பரம்கிட்ட கேள்வி கேட்குறாரு. சிதம்பரம் ரொம்ப கூலாக பதில் சொல்கிறாரு, இப்போ என்ன ஜெயிக்கலாம் தோற்று போகிறோம் இது என்ன அப்படின்னு கேட்குறாரு. தோற்று போயிட்டீங்கன்னா அவ்வளோதானே அப்படின்றாரு, இல்லை தோற்று போனால் எதிர்கட்சியாக உட்காந்துருப்போம், திரும்ப சண்டை போடுவோம், அடுத்த எலெக்ஷன் வரும் ஜெயிப்போம், இதுல என்ன, இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, எலெக்ஷன் நடந்தா ஒருத்தன் ஜெயிக்க போறோம் ஒருத்தன் தோக்க போறோம், நாங்க வெற்றி பெற்றா ஆட்சி அமைப்போம், நல்ல ஆட்சியை கொடுப்போம், தோத்தா ஒரு நல்ல எதிர்கட்சியா செயல்படுவோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு சிதம்பரம் வந்து ரொம்ப மெச்சூரா அந்த கேள்வியை வந்து டீல் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த மெச்சூரிட்டிய பிரதமர்கிட்ட இல்ல, ஒரு ஒரு தோல்வியை பார்த்து ரொம்ப ஒரு 5 நடுங்கிற மாதிரி எல்லாருமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ ரொம்ப எக்ஸ்பிளசிட்டா நடுங்கிறாரு, பயப்படுறாரு, பயத்துல என்னென்னமோ பேசுறாரு, என்னென்னமோ சொல்றாரு அப்படின்னு. கிரிக்கெட் டீம்ல வந்து முஸ்லீம் பிளேயர்ஸ்லாம் ஃபுல்லா முஸ்லீம் பிளேயர்ஸா வந்துடும், ஒரு மாதிரி அவர் டெஸ்பரேஷன்ல வந்து இதுக்கு மேல கீழே இறங்கவே முடியாதுன்ற அளவில் அவர்
போயிட்டார். இந்த மெச்சூரிட்டி ஏன் அவர்கிட்ட இல்லை? ஏன் இவ்வளவு பயம் தோல்வியை பார்த்து? இவ்வளவு நாள் பவர்லேயே இருந்து கிட்டத்தட்ட 2002-03 முதல்வர் ஆகிறாரு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக முதல்வராக இருக்காரு, அதுக்கப்புறம் பிரதமராக இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் கிட்ட ஒரு பவர் ஒரு அதிகார பீடத்தில் அமர்ந்துட்டு அந்த பீடத்துலேருந்து இறங்க முடியாத ஒரு ஒரு பிரச்சனையில பிரதமர் இருக்காரா? எப்படி எடுத்துக்கலாம் இது? ஹிட்லர் ஏன் சூசைட் பண்ணிட்டாரோ அதான் இது காரணம். இப்போ சிதம்பரம் சொன்னதுக்கு நல்ல உதாரணம், நல்லா இருக்குது. இப்போ நீங்க மோடியை எதிர்கட்சி தலைவராக யோசிச்சு பாருங்க, உட்கார முடியுமா அவரால்ன்னு? அவர் பிரதமராகவே உட்கார்ந்து பதில் சொன்னதில்லை, மீடியாவை பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஆள் எதிர்கட்சி தலைவராக உட்கார்றத எண்ணி பார்க்க முடியுமா? குஜராத்திலே அவர் சட்டசபைக்கு என்றைக்கும் போனது கிடையாது, ஏற்கனவே ட்ராக் ரெக்கார்டு அதுதான். பார்லிமெண்ட்டுக்கு வந்து அங்கேயும் அதுதான். மீடியாவை பார்த்து பேட்டி கொடுக்குறதில்ல. இப்போ கூட இந்த அம்மாகிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, யார், ஏஎன்ஐயில் ஸ்மிதா பிரகாஷ். ஆமாம், பிரகாஷ் அவங்கள்ட்ட. அதாவது அந்த அம்மாட்ட சொல்கிறாரு, எலக்ட்ரல் பாண்டு அப்படின்னு அவங்க கேள்வி போகிறதே 2 வாரத்தை 3 வாரத்தை தான், அதுக்கு மேலே கிடையாது. கேட்டவுடனே அவர், ஆ அது வந்து கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கு நான் எடுத்த மிக முக்கியமான நடவடிக்கை. இந்த மாதிரி தேர்தல் கட்சிகளுக்கு பணம் கொடுக்கறதுல ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படின்றதுக்காக நான் கொண்டாந்தேன். அதை வந்து ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை விட கேவலமாக அவர்த்த வந்து பேச முடியுமான்னு எனக்கு தெரியல. இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல். கோர்ட்டில் இவங்க வக்கீல் அரிசால் என்ன வாதாடினார், வெளியே தெரியக்கூடாது, எங்களுக்கு தேர்தல் முடிகிற வரைக்கும் எங்களால் கொடுக்க முடியாது, நாங்கள் லிஸ்ட்டை பார்க்கணும், அதை எங்க வச்சிருக்கு ரெக்கார்ட் பண்ணல, எழுதி வச்சிருக்கோம், அது இதுன்றாரு. அப்புறம் கொடுத்துருவோம், ஆனால் கொடுத்தவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்களே, நீங்க கேட்க கூடாது. இத்தனையும் பேசினாங்க, காரி துப்பி இது வந்து உன்னோட ரைட் கிடையாது, இந்த மாதிரி இந்த ரகசியம் அப்படின்றத உடைச்சி எவன்ட்ட பணம் வாங்கினான், கோவிட் மருந்து போலி மருந்து தயாரித்தவன்ட்ட பணம் வாங்கியிருக்கிறான், கான்ட்ராக்டர்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறான், மாடு மாட்டுக்கறி வித்தவன்ட்ட பணம் வாங்கியிருக்கிறான், போலி லாட்டரி டிக்கெட் அடித்தவன்ட்ட பணம் வாங்கியிருக்கிறான், யார் பாக்கி மடக்கி கேட்டா கூட அவரால் தண்ணி குடிச்சிருவாரு, எழுந்து போயிடுவார். அதான கரண் தப்பார் பேட்டியில் நடந்தது. அப்போ அடிப்படையில் ஒரு கோழைகள் ஒன்று. ரெண்டாவது, இந்த அதிகாரத்தை இழந்தால் நடக்கக்கூடியது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்க பண்ண அயோக்கியத்தனம் பூரா வெளியே வரும், இந்த குற்றங்கள் அனைத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? இவங்களை குற்றம் சாட்டிய எல்லாரையும் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எதிர்கட்சிகள் அதுக்கு முன்னால் தீஸ்தா சேத்தல்வாதுக்கு என்ன, சஞ்சீவ் பட்டுக்கு என்ன, யாரெல்லாம் குஸ்டின் பண்ணாங்களோ, அல்லது நீதிபதிகள் லோயா, அல்லது இவரை முதல் முதல்ல சேலஞ்சு பண்ண ஹரேன் பாண்டியா, அல்லது இவரை குஜராத்தில் சேலஞ்சு பண்ண பிஜேபிக்காரர் ஜோஷி, அத்தனை பேருக்கும் என்ன கதி? ஏன்னா இதை எதிர்கொள்ளும் ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், இது கோழைத்தனம் வந்து மார்க்ஸுடைய ஒரு முக்கியமான மேற்கோள் இருக்கு. கோழைத்தனம் வந்து நெருக்கடிக்குள்ளாகும் போது தான் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கும்னு சொல்லுவார். அதனால் இப்போது ஒரு கிரைசிஸுக்கு வந்து அவர் வந்திருக்காரு. அதனால் வெறித்தனமாக விபரீதமாக யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இது பிஜேபி கட்சி அப்படின்னு பார்க்க கூடாது, மோடி அமித்ஷா கட்சி. அவர் கட்சியை பத்தியே பேசுறது இல்லையே. இந்த மோடிக்கு 400 சீட்டு கொடுங்க, இந்த மோடி உயிரோட இருக்கிற வரைக்கும் இடஒதுக்கீட பிடுங்கி முஸ்லீம் கொடுக்கறத இவன் அனுமதிக்க மாட்டான், இப்படிதான் அவர் பேசிட்டு இருக்காரு. இதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனையா அதுதான். கட்சியில இருக்கக்கூடிய அடுத்த நிலையில இங்க மத்திய பிரதேஷ் சௌஹானா இருக்கட்டும், மகாராஷ்டிரால கட்காரியா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ரெண்டாம் நிலையில் அங்கே இவர் நம்ம ராஜ்நாத் சிங்காக இருக்கட்டும், ஓரம் கட்டப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லா இடத்துலையும் எல்லோரும் ஓரம் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இது வந்து சொல்லப்போனால் இன்னும் வெளிப்படையாக சொன்னால், இந்த வாட்டி மோடி தோக்கணுன்றத உங்களையும் என்னையும் காங்கிரஸ்காரனையும் விட பிஜேபி கட்சிக்காரங்க தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. நான் நினைக்கலாம் நடுநிலையான பத்திரிகையாளர். சரி விடுங்க, நடுநிலை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க இழக்க போகிறது எதுவும் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மோடி அமித்ஷாவிடமிருந்து விடுதலை தேவை. கட்சிக்காரங்களுக்கு இவங்க ஒழியணும், இல்லாத வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஒன்றும் ஹி வில் பி மேட் அக்கௌண்டபிள். அது மட்டும்தான் இப்போ அவருக்கு முன்னாடி இருக்க பயம், நான் பண்ண விஷயங்கள் எல்லாம் என்ன நோக்கி திரும்ப மேட் அக்கௌண்டபிள். ஏன்னா ஒரு இந்த பலகட்சி ஜனநாயகத்தில் ஒரு கட்சி வந்து ஆட்சியில் திமுக அண்ணா திமுக எடுத்துங்களேன், திமுக அண்ணா திமுக தோக்குது, அடுத்த திமுக வருது,
இப்போ இதுவரைக்கும் நம்ம நாட்டு தேர்தல்களில் இருந்து தோத்தவங்க ஏதோ ஒரு தொகுதியில் ஒரு வாக்குச்சாவடியில் மோசடி அப்படிம்பாங்க, மற்றபடி தோல்வியை ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் தோல்வியை ஒத்துக்கொண்டு போகின்ற நபர் அல்ல மோடி. ஒன்று, ரெண்டாவது எதிர்கட்சின்னே ஒன்று இருக்கக்கூடாதுன்றது ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. நீங்கள் அந்த ஆரம்பத்தில் சொன்னீங்கல்ல, எதிர்கட்சியே இருக்காது, எல்லாம் கேலரியில் தான் உட்காரணும். அப்போ எதிர்கட்சின்னே ஒன்று இருக்கக்கூடாது என்று கருதும் ஃபாசிஸ்டுகள் இவங்க. இதுதான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், காங்கிரஸ் முக்தி மட்டும் இல்லை, ஆப்போசிஷன் முக்த் பாரத். துருவரத்தி நல்லா சொல்லியிருந்தார், ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றாங்க, ஒரே நாடு ஜீரோ தேர்தல் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரே நாடு ஒரே தேர்தலெலாம் கிடையாது. எலெக்ஷனே க்ளோஸ் பண்ணுறது, எதிர்கட்சிகளையே க்ளோஸ் பண்ணுறது, ஒரு நிரந்தர சர்வாதிகாரத்தை நோக்கி போவது அப்படின்றது தான் அவங்களுடைய திட்டம், விருப்பம். ஆனால் ஒருவேளை மோடி மயிரிழையில் தப்பிச்சு ஜெயித்தாலும் அவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கழட்டிட முடியாது. வந்துட்டால் அவ்வளோதான்னு பல பேர் பேசுகிறாங்க இல்லையா, அப்படி இல்லை. அப்படி இல்லைன்றதுக்கு அப்படி வர முடியாதுன்றது நீங்க சீட்ஸ் சீட்ஸை கணிச்சு சொல்றீங்களா? சம்திங் மெஜாரிட்டியில வர்றது அப்படின்றது சொல்றீங்களா? அது சீட்ஸை கணிச்சு மட்டும் அல்ல, அதிருப்தி அப்படின்றது இப்போ பளிச்சுன்னு தெரியுது. மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அதிருப்தி, எரிச்சல், விரக்தி, இதெல்லாம் களத்தில் வந்து தெளிவாக தெரியுது. அவருடைய ஆட்களுக்கே தேர்தலில் ஆர்வம் இல்லை, போலிங் வந்து கீழே வந்துட்டு இருக்குது. அதெல்லாம் எதை காட்டுது? நீங்கள் துப்பாக்கியை வைத்து இதெல்லாம் ஆட்சி செய்ய முடியாது. இது பல மாநிலங்கள் உள்ள இடம், பல மொழி பேசும் மக்கள் இருக்கிற இடம். இந்த மாதிரி சீன போட்டெல்லாம் எதுவும் நீங்கள் பண்ண முடியாது, மிரட்டி பணிய வைக்கவும் இயலாது. யூபியே உங்களுக்கு வேலை செய்யலை இப்போ, அதுதான் நிலைமை. அதனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு கிடையாது. சிதம்பரம் சொன்ன மாதிரி தோத்தா எதிர்கட்சியில் உட்காடுறேன் அப்படின்னு மோடியால் ஒருபோதும் சொல்ல முடியாது. அதனால் வெற்றி அல்லது வீரமரணம்ன்றாங்க இல்லையா, வெற்றி அல்லது கோழையின் மரணம் மாதிரி அவருக்கு என்னன்றதை அவர் தான் முடிவு பண்ணணும். தோத்துட்டாங்க. இந்த அதிருப்தி, இந்த பயம் எல்லாமே அவருக்கு இந்த பிரச்சாரத்துல கிரவுண்ட்ல போகும்போது தான் அவர் உணர்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்பதான் அவர் பேசுறத பத்தி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்குமே 400 அப்படின்னு இல்ல, எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறது முன்னால ஒரு ஐடியா இருக்கிறதுனாலதான் எதிர்கட்சியை முடக்கிறாங்க, அவங்களெல்லாம் கைது பண்றது, உள்ள கட்டி போடுறது. எப்போ ஹிட் ஆகுதுன்னு கேக்குறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் முடிஞ்சுதான் முஸ்லீம் வெறுப்புன்றது பேசுறாரு, அடுத்து ஒன்னு வந்துகிட்டே இருக்கு. நேத்து கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டாரு கடைசியா, ஷமீர் இது கண்ண உறுதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்துட்டாரு. இங்க முஸ்லீம் பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ ஒரு அவர் நினைச்சது என்னன்னா, எதிர்கட்சியெல்லாம் ஈடி ரைடு விலைக்கு வாங்குறது, தூக்கி உள்ளே வைக்கிறது அப்படின்னுலாம் ஒதுக்கி விட்டாக்க நம்ம மக்களை நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனார். மக்களை டீல் பண்ண முடியல. இப்போ மக்கள் ஓட்டு போட வரலையே, ஓட்டு போட வரல அப்படின்னு சொன்னாக்கா இவங்களுக்கு பிக்கப் ஆகல. மோடி அலைன்னு ஒன்று வந்து இல்லை, மோடி அப்படின்றது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அது வந்து களத்தில் போனால் தெரியுது. இவர் வந்து கட்சிக்காரன்லாம் கட்டி போட்டு தூக்கி உள்ளே வச்சு ரைடு பண்ணிட்டாக்கா நம்ம அடுத்து நம்ம போயிட்டு ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படியே சார்சோபார் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தார். இல்லை தமிழ்நாடு தான் இப்படி இருக்குது, மிச்ச ஊர்லாம் நம்ம சொன்னபடியே அப்படி வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அது ஒன்றும் நடக்கலை என்பது தான் களம் அவருக்கு உணர்த்தியிருக்குது. களம் கொடுக்குற பயத்தில் பயம், அதனால் பயத்தில் வந்து நேர்மறையில் இப்போ முன்னால் பேசிட்டு இருந்தால 2047 ஏன் அதை மேடையில் போய் பேச, 47 பேசிப்பார் அது பேச முடியாது. 47 மக்கள்கிட்ட போய் பேசினா காரி மூஞ்சில துப்பிடும். அப்படிதான் இருக்குது. இப்ப இதுக்கு என்ன சொல்றேன்றதுதான் மக்களுடைய கேள்வியா இருக்குது. அப்ப அதுக்கு எதுவும் சொல்ல முடியாத நிலையில வந்து, நம்பிக்கை ஊட்ட முடியாத நிலையில, 10 ஆண்டுகளில் நான் செய்த சாதனை இது என்று சொல்ல முடியாத நிலையில மோடி இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதனால அவர் புதுசு புதுசா பொய்களையோ கண்டுபிடிக்கணும், இல்ல இன்னும் மக்களை பதற்றத்துக்கு உள்ளாக்கக்கூடிய எதையாவது கண்டுபிடிக்கணும். ராமன் ஒர்க் அவுட் ஆகல, முஸ்லீம் வெறுப்பு ஒர்க் அவுட் ஆகல, தேசபக்தி ஒர்க் அவுட் ஆகல, பாகிஸ்தான் ஒர்க் அவுட் ஆகல, எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இப்போ இனி அடுத்தது என்ன என்பதுதான் அவங்க வந்து பயத்தில் விரக்தியில் இல்லை. இது வந்து ஹிட்லர் வந்து என்ன செய்தார்னா, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால அந்த ஒரு பார்லிமெண்ட்டுக்கு பேர் ரீஸ்டாக்னு பேர், அந்த பார்லிமெண்ட்டை அவரே ஆள் வச்சு கொளுத்தி விட்டார். கொளுத்தி விட்டு கம்யூனிஸ்ட்கள் தான் கொளுத்துனாங்க அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட்களை பிடிச்சி விசாரணை நடந்தது. ஜார்ஜ் டிமிட்ரோவ் அப்படின்னு ஒரு பல்கேரியன் கம்யூனிஸ்டர், அவரை பிடிச்சி கொண்டு வந்து குற்றம் சாட்டி விசாரணை நடத்தினாங்க. அப்போது வந்து நாங்கள் நியாயமாக விசாரணை நடத்துகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சர்வதேச ஊடகங்கள்லாம் போகிறது, வந்து விசாரணை நடத்துகிறாங்க. அந்த விசாரணையில் நம்ம ஆராசா கேஸ் அவரே நடத்தினார்ல, அந்த மாதிரி ஜார்ஜ் டிமிட்ரோவ் அவரே நடத்தினார் கேஸை. கேஸை நடத்தி எல்லா சாட்சியமும்
ஃபாசிஸ்ட் கோர்ட்டிலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகி வேறு வழி இல்லாமல் அந்த வழக்கு வந்து தோல்வி அடைந்தது. அப்போ இந்த மாதிரி நாடாளுமன்றத்தை கொளுத்தி விடுறது அப்படின்ற மாதிரி ஒன்று செஞ்சார் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இன்னோவேட்டிவாக இனி வந்து மோடி யோசிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான், அதுதான் வந்து அவருடைய பேச்சுகளும் நடத்தையும் காட்டுது. அதற்கு நாம் வந்து தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் மோடி பேச்சு நமக்கு வழங்குகின்ற எச்சரிக்கை. இறுதியாக ஒரு கேள்வி தொடர்ந்து, இவ்வளோ நேரம் மோடியை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். நான் சொன்ன எலெக்ஷன் ஆரம்பிக்கிறது முன்னாடி ராஜீவ் சர்தேசாய் எப்படி காங்கிரஸை பார்த்தாரோ அப்படிதான் எல்லாருமே காங்கிரஸை பார்த்தாங்க. இனி இவர் காங்கிரஸை பற்றி பேசியா என்னன்னு தெரியல. பிரதமரனுடைய பயம் ஒரு பக்கம் அப்பட்டமா அப்படியே ரொம்ப எக்ஸ்பிளசிட்டா தெரியுது, இன்னொரு பக்கம் ராகுலோட அந்த தைரியமா ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறார். இன்னைக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கான உரிமையை இவங்களுக்கான நீதியை நான் பெற்று தருவேன் என்ற இடத்துல வந்து அவர் நின்றுட்டு இருக்காரு. ரொம்ப கான்ஃபிடண்டா பேசுறாரு. அவர் எப்படி உயிர் போனாலும் முஸ்லீம்க்கு நான் போய் கொடுக்குறத தடுக்க மாட்டோம், இவர் வந்து நான் என்னோட உயிர் போற என்னோட உயிர் இருக்க வரைக்கும் நான் இவங்களுக்காக வேலை பார்ப்பேன், என்னோட உயிரே போனாலும் இதை நான் அச்சீவ் பண்ணுவேன், அவங்களுக்கான நியாயத்தை நான் பெற்று தருவேன். இன்னைக்கு அவர் ரிசர்வேஷன் பத்தி மெரிட் பத்தி பேசுறது எல்லாமே ஒரு புதிய பரிமாணத்தை வந்து தொட்டிருக்கு. ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்காங்க. அது வந்து சிதம்பரம் சொல்றதை எடுத்துக்கிட்டா கூட, வெற்றி பெற்றாலும் நான் சண்டை போடுவேன், தோத்தாலும் நான் சண்டை போடுவேன், அந்த மாதிரி லெவலில் காங்கிரசினுடைய பிரச்சாரம், குறிப்பாக ராகுலுடைய பிரச்சாரம், பிரியங்காவுடைய பிரச்சாரம் இருக்கிறத பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய பார்வை. இப்போ இந்த காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும், அல்லது 2015 முதல் ராகுல் காந்தியின் பேச்சில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் அதாக இருக்கட்டும், பாரத் ஜோடோ யாத்ரா, இது ராகுல் காந்திகிட்டே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது இல்லையா, ஒரு நீண்ட ப்ராசஸில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து. அவர் என்ன ஒரு அரண்மனை இளவரசர் இவர் சொல்கிறார்ல ஷாஸாதா அப்படின்னு, ஓகே, அந்த மாதிரி ஒரு வசதியான இடத்துல இருந்து சின்ன வயதில் பாட்டியை இழந்து தந்தையை இழந்து அப்புறமா அரசியலுக்கு வரணுன்றது இல்லை, இது கிட்டத்தட்ட வந்து ஒரு காங்கிரஸ் வந்து அவங்க இல்லாமல் இல்லை அப்படின்னு இருந்து ஒரு நீண்ட ஒரு அரசியல் வாழ்க்கையில் பட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய உண்மைகளை வந்து அவர் புரிஞ்சிட்ருக்காரு. அவர் தமிழ்நாட்டில் வந்து பேசும்போது பேசுகிறதா இருக்கட்டும், இப்போ தமிழ்நாட்டை நீங்கள் வெல்ல முடியாதுன்னு பேசுகிறதா இருக்கட்டும், தமிழ்நாடு கேரளாலெலாம் இருக்கும்போது நான் வந்து இயல்பாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு நாடகத்துக்காக சொல்கிறது அல்ல. எது அரசியலோ அது இந்த இடங்களில் தான் பேசப்படுது அப்படின்றத அவருக்கு, மதவெறிக்கு ஆட்படாத மாநிலங்களாக இது இருக்குது அப்படின்றத அவருக்கு புரியுது. அப்போது இந்த பாலிட்டிக்ஸ் அப்படின்றது காங்கிரஸ் ஆரம்ப காலத்தில் வைத்திருந்த ஒரு அரசியல். ஒரு ஒப்பீடு சொல்கிறேன், இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்றது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவில் கிடையாது, சாம் பிட்ரோட அங்கே பேசினாங்க, அதே அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸுக்கு ஒரு வரலாறு இருக்குது. கராச்சி காங்கிரஸ் விடுதலை போராட்ட காலத்தில் கராச்சி காங்கிரஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. கராச்சி காங்கிரஸ் எப்போ நடக்குதுன்னா பகத்சிங்கை தூக்கில் போட்ட உடனே நடக்குது, காந்திக்கு எதிராக ரொம்ப கடுமையான அதிருப்தி நிலவியது. அந்த கராச்சி காங்கிரஸில் நேரு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றார், நம்ம வந்து சுதந்திரம் அடைந்த பிறகு சமூகத்தில் ஒரு ஈக்குவாலிட்டி வேணும், அப்போ ஈக்குவாலிட்டி வேணும்னா இருப்பவர்களிடமிருந்து இல்லாதவர்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் அது முடியும் அப்படின்னு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படின்றத கராச்சி காங்கிரஸ் முன்மொழிகிறார், நேரு முன்மொழிகிறார், காந்தி ஒப்புதல் அளிக்கிறார், அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் வல்லபாய் பட்டேல், அங்கே அந்த தீர்மானம் நிறைவேறுகிறது. பட்டேல் தான் இவங்களுக்கு முக்கியமான தலைவர், சங்கிகள் அதை கொஞ்சம் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறமா அது நடந்துச்சா நடக்கலையான்றது வேற, அவங்களுடைய ஐடியா வந்து ஐடியா, அந்த ஐடியா எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னாக்க அது ரஷ்யன் ரெவல்யூஷன்லேருந்து, ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ்ன்ற கருத்தாக்கம் மேற்கத்திய உலகத்திலேயே வருது. இந்த ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருந்தாக்க ஒரு புரட்சி வெடிக்கும் இந்த மாதிரி வந்துடும், அதை தடுக்கிறதுக்காவது ஏதாவது பண்ணணும் அப்படின்றது வருது. ஓகே, இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படி ஏதாவது இந்த ஏற்றத்தாழ்வை சரி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வருவது தான் இடஒதுக்கீடு, என்ற அடிப்படையில் வருவது தான் இந்த வரி விதிப்புகள், வெல்த் டாக்ஸு, கார்பரேட் டாக்ஸு, இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸு, இதெல்லாம் காலப்போக்கில் புதிய தாராளவாத கொள்கை வந்த பிறகு அதெல்லாம் வந்து மாறிடுச்சு, வேற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ராகுல் காந்தி இந்த புதிய தாராளவாத கொள்கையை வந்து ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு உருவாக்கியிருக்கு. நீங்கள் சொல்கிற அதே பேட்டியில் ராஜீவ் சர்தேசாய்கிட்ட சிதம்பரம் பேட்டி கொடுக்குறாரு இல்லையா, ராஜீவ் சர்தேசாய் கேட்குறாரு ஏற்றத்தாழ்வு என்ன இப்போ இந்த 10 வருஷத்துல தான் அதிகமாயிடுச்சான்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு சிதம்பரம் பதில் அப்படி சொல்லலை, ஒரு 10, 20, 30 வருஷத்தில் இப்போ 10 வருஷத்தில் ரொம்ப அதிகமாயிடுச்சு, புதிய தாராளவாத கொள்கை வந்தாக்க எல்லாருக்கும் போய் சேரும் என்று நினைத்தோம்,
அப்படி போய் சேரல அப்படின்னு சொல்றாரு. ட்ரிக்கிள் டவுன் தியரின்னு சொல்றாரு. புல்லுக்கும் அங்கே புசையுமாம், அதெல்லாம் புசையாது, புல் இங்கேருந்து உரியறது தான் அது. அப்போ அதனால இந்த மாற்றங்களை கொண்டு வர வேண்டியிருக்குது, அதனால தான் சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் வேணும், ஏற்றத்தாழ்வு அப்படின்னு சிதம்பரம் பேசலை. இதெல்லாம் ராகுல் காந்தியினுடைய ஒரு முன்முயற்சி அல்லது மொழிதல், அதிலிருந்து தான் இது வந்து வருது. இது பாலிட்டிக்ஸ்லேயே ஒரு சேஞ்ச் வருது. இந்த சேஞ்ச் வந்து ஏன் அவசியம் அப்படின்றத ஒரு அனுபவத்தில் ராகுல் காந்தியோ இல்லை மற்றவர்கள் அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களோ உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு மிதவாத இந்துத்துவம் இப்படி சமாளிக்கிறது, இப்படி ஏதாவது பண்ணி பிஜேபியை வீழ்த்தலாம் என்று நினைச்சாங்க, அது முடியாது. இந்த பீரியடில் ஒன்று இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல், இன்னொன்று தலித் மக்களுக்கு எதிரான ஒடுக்குமுறை, இடஒதுக்கீடு போன்ற அடிப்படை உரிமைகள் வந்து ரத்து செய்யப்படுவது, மாநில உரிமைகள் பறிக்கப்படுவது, இந்த பில்லியனர்ஸுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஏற்றத்தாழ்வு அதிகரிப்பது, கொள்ளை, தனியார் மயம் தீவிரமடைவது, இதெல்லாம் கிளாரிங்காக இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய விதத்தில் ஒரு மேனிஃபெஸ்டோ வேணும் என்பதை புரிந்து கொண்டு இதை முன்வைத்திருக்கிறார். அதை முன்வைச்சதுனால தான் இந்த தைரியம் வந்திருக்குது. இந்த பர்ஸ்பெக்டிவ் காரணமாக தான் இது வந்து மக்களை சார்ந்து நிற்பதால் வர்ற தைரியம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மக்கள் இதை புரிந்து கொள்வார்கள். என்னைக்கானாலும் இது மக்களுக்கானது தான், மக்கள் இதை ஏற்றுப்பாங்க. நம்ம ஆமாம், இந்த ஏமாற்றுதலுக்கு தொடர்ந்து வந்து பணிய மக்கள் பலியாக மாட்டாங்கன்ற நம்பிக்கையிலிருந்து தான் இந்த அஜெண்டாவை வந்து அவர் முன்வைக்கிறார். அது வந்து ஒர்க் பண்ணிருக்கு. இப்போ இந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறோமா இல்லையான்றதை தாண்டி இது வந்து வேலை செஞ்சிருக்குது, எல்லா கோணங்கள்லையும் வேலை செஞ்சிருக்குது. இப்போது மாநில உரிமையை பறித்து மையப்படுத்துதல் என்ற போக்கை வந்து காங்கிரஸ் தான் தொடங்கியது. இப்போ அதை டிஸ்மேண்டில் பண்ணணும்னு அவர் தானே பேசுகிறாரு இல்லையா, அது இப்போ அதுக்கு வந்திருக்குது. இப்போ சரத்பவார் ரெண்டாம்னால பேட்டி கொடுத்துருக்காரு, பிராந்திய கட்சிகள் காங்கிரஸோடு நெருங்கி வருகின்றன. பல இப்போ எனக்கே வந்து காங்கிரஸோட சித்தாந்த ரீதியாக ஒன்றும் வேறுபாடு கிடையாது. இப்போ காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி காரணங்களால் இப்போ ஆந்திராவில், பெங்காலில், மகாராஷ்டிராவில் தனித்தனி மாநில கட்சி தமிழ்நாட்டில் அப்படி போச்சு. திரும்ப இணைய வாய்ப்பு இருக்குன்னு அவர் பேசியிருக்காரு. திரிணாமுல் காங்கிரஸ், ஆமாம், சரத்பவார், ஆமாம், அந்த ப்ராசஸ் வர வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று முக்கியமாக சொல்கிறாரு, எமர்ஜென்சிக்கு பிறகு மொரார்ஜி தேசாய் தலைமையில் வந்து ஜனதா அரசு அமைந்தது. அன்று மொரார்ஜி தேசாய்க்கு இருந்த அங்கீகாரத்தை காட்டிலும் ராகுல் காந்திக்கு அதிக அங்கீகாரம் இருக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருக்கார். இப்போ இதெல்லாம் எதை காட்டுது? இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான டோன் வந்து தெரியுது. கட்சிகளுக்குள்ள தொகுதி பங்கீடுல சண்டை, இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த அபாயம் இருக்கு இல்லையா, இது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சு. ஒரு முட்டு சந்தில் இப்படி கொண்டாந்து கழுத்தை வச்சு அமைக்கியிருக்கிறாங்க. அப்போ இதை தூக்கி எறிகிறது தான் இதுக்கு தீர்வு அப்படின்னா, இந்த ஃபாசிசத்தை, குரோனி முதலாளித்துவம், அதானி அம்பானி இந்த குரோனி முதலாளித்துவத்தை தூக்கி எறியும் போது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய மாற்று இருக்கு இல்லையா, அது ஸ்டேட்டஸ்கோ ஆன்டேன்னு சொல்கிறாங்கல்ல, பழைய நிலை திரும்புதல், அப்படி இருக்காது. புதிய மாற்றம் அப்படின்றது தான் இந்த மேனிஃபெஸ்டோ அதனுடைய ஒரு முன் வரைவு மாதிரி வந்திருக்குது. அந்த போராட்டத்தில் ராகுல் காந்தி இருக்கிறார். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது உத்தவ் தாக்கரே அவருடைய மகன் ஆதித்ய தாக்கரே, இங்கே உத்தவ் தாக்கரே பாலசாஹேப் தாக்கரே சொல்றதில்ல, அவருடைய அப்பா இருக்கார் இல்லையா தாமோதங்கர் தாக்கரே, அவர் வந்து நான் பிராமின் மூமெண்ட், ஆன்டி பிராமின் மூமெண்ட், அவர் பேரை தான் சொல்றாரு. ஒரு பேட்டியில் நம்ம ஆதித்ய தாக்கரே இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து பேட்டி கேட்குறாங்க, இந்துத்துவாவை நீங்கள் கைவிட்டு விட்டதாக இதுதான் அவர் சொல்றாரு. லல்லு பிரசாத் யாதவ் மகன், அவரும் இந்த மாதிரி ஆங்கிள் வந்து பேச தொடங்கியிருக்கிறார். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு இந்த மாற்றங்கள் அப்படின்றது வந்து இந்த புதிய தாராளவாத கொள்கையும் இந்துத்துவமும் ஒரு எண்டுக்கு இந்த நாட்டை கொண்டு போயிருது. அப்போ அதிலிருந்து மீட்க வேண்டிய ஒரு நிலை வந்திருப்பதனால் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம உதயநிதி சனாதனத்துக்கு எதிராக பேசுவது, இதெல்லாம் வந்து அதோட பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம ராகுல் மட்டும் இல்லை, ஓவராலாக இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். இதை வந்து இந்த ஃபாசிச எதிர்ப்பு இருக்கு இல்லையா,
அதை நேர்மறையில் கொண்டு செல்வதன் மூலம் நாம் வந்து வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை அவரிடம் இருக்கிறது. அதான் ராகுல் காந்தியை வெளிப்படுறதா பார்க்குறேன் நான். புதிய உலகம் பிறக்கும்னு நம்புவோம். பல முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க, மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணிக்கலாம். நன்றி, மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.